ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் வந்து வாத்துக்கறி குழம்பு தான். அப்போ வந்து வாத்துக்கறிலாம் வாய் பிடிச்சி காட்டினார் இல்லையா, சுத்தம் பண்ணி தந்து என்கிட்ட கொடுத்துட்டு வேலைக்கு போயிட்டாரு. நான் அதை நல்லா செஞ்சு ரெடி பண்ணி படைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். படை வாத்துக்கறி அவ்வளோ டைம் ஆகிடுமாச்சு, மணி 11 ஆயிடுச்சு. காலேஜுக்கு போயிட்டு வா, நான் அழகாக படைச்சி ரெடி பண்ணி வைக்கிறேன். நான் வந்து டேஸ்ட் பண்ணுறேன். ஆமாம், வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம். நான் எல்லாம் ஆக்கி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். சரிண்ணா, சரி. மணி 11 தான் ஆகுது இல்லையா? ஆமாம். இன்னும் நான் செய்து செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே மணி எப்படி 2 ஆகிடும். ஆமாம். ரிலாக்ஸாக சோறு ஆகிட்டு வீட்டு வேலை செஞ்சுட்டு ஆட்டோ ஓட்டி போய் விட்டுட்டு வந்து செய்யறதுக்குள்ளே மணி 2 மேலே ஆகிடும். நான் செஞ்சு ரெடி பண்ணி வைக்கிறேன். வந்து படைச்சிட்டு நம்ம வந்து நான் படைச்செல்லாம் ரெடி பண்ணி செய்யறதுலாம் பார்க்கலான்னு நினச்சேன். செய்யறத பார்த்துட்டே போயிடலாம். குழம்பு வைக்கிறத மட்டும் கொஞ்சம் ஒன்று பார்த்துட்டு போ, அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்லாம். அதுக்குள்ளே முடிச்சு வச்சுக்கிறேன். நான் கற்றுக்குவோம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து. அதுக்கு தான் பார்த்துட்டு போன்றீங்க போல. சரி, செய்யலாம். வெங்காயம், கொஞ்சம் ரொம்ப போதும்ப்பா, காரமா இல்ல நல்லி கிடைச்சு பாருங்க. வரும் காரம் கம்மியா இருக்குமா? அதான் கொஞ்சம் திட்டமான காரம் போதும். குழம்பு கம்மியாக வைக்கிற மாதிரி போதுமா? தண்ணி கட்டியாக இருக்குது. போதும் போதுமா? இது வந்து நல்லா சுண்டி வர மாதிரி கிடைக்க வேண்டியதும். அவ்வளோதான். அவ்வளோதான், பார்த்து கறி குழம்பு ரெடி. பார்த்து கறி ஆடி மாதம் ஸ்பெஷல், ஆடி 18 ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ். இதான் வீட்டில் கறி வரும் ரெடியா? ரெடியாக இருக்கும். இது வந்து சோத்து வலை கறி கட்டுறோம். சாப்பாடா? அந்தந்த அடுப்பு அந்தந்த வேலை ரெடி ஆகுது. ஒரு ஒரு அடுப்பில் ஒரு ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் கோயில் நேரத்தில் பார்த்துட்டு வந்து அதுக்குள்ள நானும் நீங்கள் படைக்கிற நான் காலேஜே போயிடுவேன். ஆமாம், ஒரு வழியாக இலை போட்டு குழம்புலாம் ஊற்றி படைச்சி கிரேவிலாம் வச்சு படைச்சிட்டாங்க. எப்படி மாகுது சாப்பாடு? சூப்பராக இருக்குது. சாப்பிடு, நீ நான் படைச்சிட்டேன். சரிம்மா. ம், நல்லா இருக்கா? சூப்பராக இருக்குமா? ம், நல்லா இருக்குது. நீங்கள் கறி குழம்பு உப்பு மிளகாத்தூள் போட்டு சுட்டு அப்படியே வறுத்து நல்லா தான் இருக்கும். சரி, சாப்பிடுங்க. ம்